வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம், வெரி குட் ஈவினிங், வெல்கம் டு ஜெயா டிவி வழங்கும் சுய சுய நிகழ்ச்சிக்கு. கடந்த வாரம் நம்ம வரகரிசியில் குடமிளகா பன்னீர் போட்டு பிரியாணி பண்ணியிருந்தோம், ஓட்ஸில் காய்கறி போட்டு சூப் பண்ணியிருந்தோம். அது நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. அவங்க எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி. வாழைக்காய் பொடி மாதத்துக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்ப்போம். வாழைக்காய் ஒன்று, வெங்காயம் ஒரு கை, கருவேப்பிலை ரெண்டு கொத்து, சீரகம் ஒரு டீஸ்பூன்னு, கடுகு ஒரு டீஸ்பூன்னு, மிளகு தூள் 4 டீஸ்பூன், தேங்காய் பால் 1 கப்பு, எண்ணெய் 1 குடிக்க 2, உப்பு தேவையான அளவு. இப்போது வாழைக்காய் பொடி மாதத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம், அது எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்ப்போம். எண்ணெய் ஊற்றுறோம், கடுகு சீரகம் தாளிக்கிறோம், கடுவேப்பிலை தாளிக்கிறோம், ஒரு கை வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுறோம், வாழைக்காய் போட்டு வதக்கிறோம், உப்பு போட்டுறோம், மிளகுத்தூள் தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிறோம், கொஞ்சம் தண்ணி தெளிக்கிறோம். வாழைக்காய் முக்காபாக வேகும்போது அந்த 1 கப்பு பால் போட்டுடணும், நல்லா ட்ரை ஆகிடணும். அதாவது அந்த பால் நல்லா சுண்டிட்டு அந்த வாழைக்காயில் வெந்து வாழைக்காய் நல்லா ட்ரை ஆகிடணும். நம்ம காரத்துக்கு வந்து மிளகுத்தூள் சொல்லியிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு காரத்துக்கு இன்னும் பச்சை மிளகாய் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த வாழைக்காய் பொடி மாசை சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மிளகாய் கிள்ளி போட சாம்பாரோட கலகலாக இருக்கும், நல்ல பருப்பு ரசத்தோட சூப்பராக இருக்கும். கீரை கடைஞ்சி சாப்பிடும்போதும் இந்த வாழைக்காய் பொடி மாஸ் கலகலாக இருக்கும். ஸோ அதை எப்படி செய்கிறது நம்ம பார்ப்போம். இப்போது என்ன சூடாயிடுச்சு, தாளிக்கிறதுக்கு சீரகம், கடுகு, கடுகு 1 டீஸ்பூனு, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் 1 ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சில இஞ்சி பூண்டு அளவு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா முக்காவாக வதக்கிச்சு. இப்போ இந்த இஞ்சி பூண்டு போட்டாச்சு, வாழைக்காய் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்குங்க. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுக்கோங்க, நல்லா கிண்டிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் வேகத்துக்கு. ஒரு கிண்டி கிண்டிடலாம். இப்போது நம்ம எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்குது, எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்குது. நம்ம அதை எப்படி க்ளீன் பண்ணுறோம் அதை பார்க்க வேண்டியது. ஃப்ரிட்ஜ் திறக்கும்போது ஒரு பீடிங், அதாவது ரப்பர் பீடிங் போகுது. அந்த ரப்பர் பீடிங் கீழே கரப்பாம்பூச்சி போய் உட்காந்துருது. வாரத்துக்கு ஒரு நாளாவது அந்த பீடிங்கை ரிமூவ் பண்ண முடியாது. பண்ணிவிட்டு அந்த கரப்பாம்பூச்சி ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபுட்டு வந்து இன்ஃபெக்ட் ஆகாது. ஏன்னா அது உள்ளே தான் நிறையா வந்து ஸ்டோர் பண்ணிடுறோம், சமைச்சதெல்லாம் உள்ளே வச்சிடுறோம். அதனால் என்ன ஆகிடுதுன்னா உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பால் கவர் நம்மளுக்கு வருது, சமயத்தில் வந்து பால் கவர் ஓட்ட நம்ம பார்க்க மாட்டேன்றோம். அப்படியே அந்த பால் அந்த ட்ரேயில் போட்டுடுறோம். அந்த பாலில் வந்து இந்த ட்ரேலேயே அங்கே செதறி அந்த என்டையர் அந்த ஃப்ரிட்ஜே வந்து ஒரு நாத்தடிக்கிற மாதிரி ஆகிடுது. அதனால் நீங்கள் பால் கட் பண்ணும்போது சரி, பாலை இந்த உள்ளே வைக்கும்போது சரி, நீங்கள் தயவுசெய்து அந்த பால் ஓட்ட இருக்கா இல்லையா நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படின்னா ஒரு பாத்திரத்தை வச்சு உள்ளே வச்சிங்க அப்படின்னா இந்த பிராப்ளத்தை அவாய்ட் பண்ணலாம். ஒன்று, ரெண்டாவது நீங்கள் காய்கறி வாங்கிட்டு வரீங்க. நம்ம வாங்கிட்டு வந்து பாலித்தீன் பேக்கில் வாங்கிட்டு வரோம், அதாவது கேரி பேக்கில் வாங்கிட்டு வரோம். நம்ம என்ன பண்ணோம், அப்படி முடி போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் போட்டுடுறோம். அப்படி போடாமல் ஆனால் ஒன்றா ஒரு நாள் பார்த்து வந்து பீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பழுத்த மாதிரி ஆகிடும், அதாவது அது மாதிரி ஈரமாகிடும். கட் பண்ணும்போது உங்களுக்கு சரியாக கட் பண்ண வராது, ஒரு மாதிரி பூஞ்சக்காலம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஒரு நல்ல பாலித்தீன் பேக், அதாவது ஜிப் பேக் எடுத்துக்கோங்க, அதில் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன சின்ன ஊசியில் அங்கங்கே தொலை போட்டு வந்து வச்சிங்கன்னா அதை ஃப்ரெஷ்னஸ் நல்லா மெயின்டைன் ஆகும். கீரை செய்கிறோம், பச்சை காய்கறி செய்கிறோம், கலர் மாறாமல் இருக்கணும்னா ஒரு சிட்டிகை சக்கரை போட்டிங்கனா அந்த கலர் மாறாது, அப்படி பச்சையாகவே இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம், எல்லார வீட்லேயுமே வந்து அந்த டம்ளர் வைக்கிறதுக்கும் சரி, தட்டுங்க வைக்கிறதுக்கும் சரி, அந்த ஸ்பூன் வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருக்கோம்.
அந்த ஸ்டாண்டு வந்து ஸ்டீலில் செஞ்சுருக்கலாம், அதாவது அயனில் இருக்கலாம் இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கலாம், இது நல்லா இருக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம், சிங்கில் இருந்து அந்த பாத்திரத்தை கழுவிட்டு அது உள்ளே அப்படியே அடுக்கி வச்சுட்டு வந்துடுவோம். அட்லீஸ்ட் ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டியாவது அந்த ஸ்டாண்டு க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அதெல்லாம் வந்து இட் கேன் கேரி இன்ஃபெக்ஷன்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குக்கர் அந்த குக்கரில் வந்து விசில் மூணு விசில் வரும்போது அது உள்ளே மேலே வெயிட் போடுறோம் இல்லையா, அது வெயிட்டு உள்ளே வந்து நாங்கள் நிறையா அந்த க்ரீஸ் படிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதை க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி இந்த மிக்சியோட பிளேடு நம்ம கழட்டிட்டு கொஞ்ச நேரம் சோப் ஆயிலில் போட்டு வச்சுட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாசனை வராது. நிறைய இடத்துல பார்த்திங்களா, ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது என்ன பண்ணுறது, பூ வச்சுருவாங்க, பால் வைப்பாங்க, அதே மாதிரி தயிர் வைப்பாங்க, பழங்கள் வச்சுருவாங்க, சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா பூ வாசனை இருக்கும். அப்போ என்ன பண்ணோம், இந்த பூ வாசனை வராத மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த இதில் போட்டு பேக்கில் போட்டு உள்ளே வச்சிட்டிங்கன்னா வாசனை, ஃப்ரிட்ஜு வந்து எல்லாத்துக்கும் அந்த ஸ்மெல் கொடுக்குறது, அந்த பூ வாசனை வராமல் நீங்கள் டெஃபினட்டாக சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா பூ வாசனை சாப்பிடும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு ஹைஜீனிக் பாயிண்ட் ஆஃப் வியூ சரி. அதே மாதிரி அந்த அஞ்சரை பெட்டி, எல்லார் வீட்லையும் அந்த அஞ்சரை பெட்டி இருக்குது, சின்ன சின்ன டப்பாவாக வச்சுருக்கீங்க, அது கிளம்பி இண்டோலியம் கிளம்பி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாகவும் இருக்கலாம். ஒன்றத்தில் மிளகு சீரகம் தனியா மிளகு எல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க, அது அட்லீஸ்ட் ஒரு அதான் தொட்ட நேடு அந்த பாத்திரத்தோடு அப்படியே கையில் வந்து ஒட்டிக்கிறது, அந்த அளவுக்கு அது ஸ்டிக்கினஸ் இருக்குது. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அதை நீங்கள் க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம குரேட் செட்டு டேபிள் வைக்கிறோம், அதாவது சால்ட்டும் பெப்பரும் வச்சு டேபிள் வைக்கிறோம். அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் அந்த சால்ட்டை வந்து நல்லா வதக்கிட்டு நீங்கள் அந்த கண்டெய்னரில் போடும்போது உங்களுக்கு நல்லா விழும், அதாவது அப்படி தெளிக்கும் போது அந்த சால்ட் அழகாக விழும். அதையும் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஹைஜீனிக் பாயிண்ட் ஆஃப் வியூ மெயின்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போது இந்த வாழைக்காய் நல்லா முக்கால் பாகத்துக்கு வந்துடுச்சு. இப்போது இதில் மிளகுத்தூள், காரத்துக்கு இது மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வேணும்னா நான் சொன்னேன் நீங்கள் வந்து மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம், தென் தனியாத்தூள், மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னா பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தேங்காய் பால், ஒரு சின்ன கப்பு தேங்காய் பால், எம்எல்ல சொன்னோம்னா ஒரு 100 ml தேங்காய் பால் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்து ட்ரை ஆகட்டும். இதை வந்து நான் சொன்ன மாதிரி கீரை சாதத்தோடையோ சாம்பார் சாதத்தோடையோ இல்லை ரசம் சாதத்தை சாப்பிடும்போது கலபலாக இருக்கும். இந்த வாழைக்காய் வெந்து வரவரும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். ஜெயாட்டியை வழங்கும் சுவையோசு நிகழ்ச்சிக்கு வாழைக்காய் நல்லா வெந்துடுச்சு, தேங்காய் பால் நல்லா சூப்பராக வந்திருக்கு, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது, உப்புகாரம் பிடிச்சி அது மிளகுத்தூள் நல்லா ஒரு ஒரு வாழைக்காலும் பிடிச்சி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் சொன்ன மாதிரி நல்லா மிளகாய் கிள்ளிப்பட்ட சாம்பாரோட தண்ணியாக வைக்கணும், வச்சு இந்த வாழைக்காய் வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா கலகலாக இருக்கும். ஸோ இந்த வாழைக்காய் வெந்து இந்த மிளகு கலர் பார்த்திங்கன்னா இந்த மிளகுத்தூள் கலர் அழகாக வந்து ஒட்டிக்கிட்டு இதில் அதை பறிச்சிக்கலாம். இதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு சொல்லணும் ஆசைப்பட்றேன். நம்ம இப்போ இருக்கிற வெயில் காலத்தினால என்ன பண்ணுறோம், பாட்டிலில் தண்ணி பிடிச்சி ஃப்ரீஸில் போட்டுரும், நல்லா ஐஸ் கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. அது திருப்பியும் அந்த கேனில் தண்ணி பிடிச்சி குடிச்சிட்டு திருப்பி அப்படியே வச்சிடுறோம். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு எஸ்பெஷலி இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் 2 நாளைக்கு மேலே தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க, இட் காசிங் இன்ஃபெக்ஷன். ஃப்ரீஸ் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எடுத்து பாத்திரத்தில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வச்சு அதை குடிச்சிடுங்க, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வைங்க. நிறைய நாளில் வந்து இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் அது பாட்டில்ஸில் வைக்கிறது எஸ்பெஷலி ஃப்ரிட்ஜில் வைக்கிறது கொஞ்சம் அவாய்ட், அதாவது ஃப்ரீஸில் வைக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம இந்த சில்லுன்னு குடிக்கும்போது டைரெக்டாக தொண்டைக்கு போகிறதால த்ரோட் இன்ஃபெக்ஷன் நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருந்தாலும் ஒரு 2-3 நாள் ஆனதால் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரது, அதாவது த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஏதாவது சாதாரணமாக டிசீஸ்ன்றது எப்படி வருதுன்னா,
நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தண்ணி இதில் தான் நம்மளுக்கு டிசீஸே வருது. இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாகிரதையாக பார்த்துக்கிட்டோம்னா நம்ம நல்லா நம்ம டாக்டர்கிட்ட போகாமல் நம்மளை நம்ம பாதுகாத்துக்க முடியும். ஸோ இந்த வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேங்காயெலாம் தேவையில்லை. இந்த மாதிரி தேங்காய் பாலில் ரொம்ப பண்ணியிருக்கோம். டேஸ்ட் வந்து சின்ன அட்டகாசமாக இருக்கும். அந்த குழந்தைங்க சாப்பிடும்போதும் அந்த ஸ்வீட்னஸோட சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த பர்டிகுலர் வாழைக்காய் பொடி மாஸ் நீங்கள் தோசையோடு சாப்பிடும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தியோடு சாப்பிடும்போதும் கலகலாக இருக்கும். இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ஸோ சூப்பரான வாழைக்காய் பொடி மாஸ் எப்படி பண்ணணும் பார்த்தோம். கடுகு சிறுகு தாளிக்கிறோம், வெங்காயத்தை வதக்கணும், இஞ்சி போட்டு வதக்கிட்டோம். நல்லா வதங்கின பிறகு வாழைக்காய் போட்டு வதக்கிட்டோம், உப்பு போட்டோம், கொஞ்சமாக தண்ணி ஊற்று வாழைக்காய் வேக வச்சிட்டோம். வாழைக்காய் முக்காவாக வந்தபோது மிளகு தூளும் தனியாக தூளும் போட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு கப்பு 100 ml தேங்காய் பால் விட்டு நல்லா கொதியாமல் நல்லா அந்த தேங்காய் பாலையும் நல்லா வாழைக்காய் வேகுது, ட்ரை ஆகிடுச்சு. வெஜி சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். இந்த வாழைக்காய் பொடி மாஸ் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு அடுத்த ஐட்டம் நம்ம பண்ண போகிறது பன்னீர் மசாலா. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் அந்த பன்னீர் மசாலாவை சவுத் இந்தியன் ஸ்டைலில். ஸோ அந்த பன்னீர் மசாலா பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்ன பார்ப்போம். பன்னீர் 150 g, வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 2 கை, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, சோம்பு 1/2 டீஸ்பூன், பட்டை 2, பிரிஞ்சில 2, எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த பன்னீர் மசாலா நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் சிம்பிளாக செய்யறது எப்படி பார்ப்போம். எண்ணெய் ஊற்றுறோம், சோம்பு, பட்டை, அனாசிப்பூ, பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிக்கிறோம். வெங்காயத்தை முக்கப்பாக வதக்குறோம், இஞ்சி பூண்டு வதக்குறோம், தக்காளி பழம் வதக்குறோம், மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிறோம். தண்ணி தெளித்து நல்லா தூக்கு மாதிரி பண்ணிடுறோம். இந்த பன்னீர் எடுத்து நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். இந்த பன்னீரில் இந்த மசாலா இறங்கணும். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டால் உள்ள மசாலா பன்னீர் எடுத்துக்கும். இறக்கும்போது கொஞ்சமாக மிளகுத்தூள் தூண மாதிரி போட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா சப்பாத்தியோடு சுட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பூரியோடு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பொங்கலோடு சாப்பிடும்போது பொங்கல் பிடிக்கும், அதனால தான் பொங்கலோடு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல்கா சப்பாத்தியோட அடகாசமாக போவோம். பன்னீர் மொத்தம் எடுத்து வச்சுட்டு அந்த தக்காளி மொத்தம் சாத்தில் போட்டு பெசஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கூட மாம்பழம் அப்படின்லாம் வத்தல் சூப்பருங்க. ஸோ இப்போ எப்படி செய்யுது நம்ம பார்ப்போம். என்ன சூடாகிடுச்சு, தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, அனாசிப்பூ, பட்டை, சோம்பு தாளிச்சுக்கோங்க, வெங்காயம் போட்டுக்கோங்க, போட்டு நல்லா வதக்கலாம். அதாவது முக்கால் பாகத்துக்கு கொஞ்சம் மேலே வதங்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டரவை தக்காளி பழம் போடணும், நல்லா வதக்கிடலாம். இந்த பன்னீர் அப்படின்னு சொல்லும்போது பன்னீர் முதல்ல செய்கிறது எப்படி, பன்னீர் வச்சு என்னெல்லாம் பண்ணலாம். பாலை நல்லா கொதிக்க வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பாலை கவரில் இருந்து பாலை கட் பண்ணி பாத்திரத்தில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதி வரும்போது சப்போஸ் 2 கவர் பால் அப்படின்னா 3 எலுமிச்சம்பழம், எலுமிச்சம்பழம் ஜாஸ்தி ஊற்றினா தான் அந்த எல்லா பாலும் திரிய சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு பழம் ஊற்றினீங்கன்னா ஃபுல்லாக தெரிய மாட்டேங்குது. அப்படி இல்லைன்னா வினிகர் கிடச்சிச்சின்னா 2 மூடி வினிகர். கொதி வரும்போது ஊற்றிட்டீங்க அப்படின்னா பால் தெரிஞ்சிடும். அடுப்பு அணைச்சிட்டு மேலே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. நல்ல வேஸ்ட்டி எடுத்துக்கோங்க. அதில் வடிகட்டி டைட்டாக கடைசி ட்ராப் ஆஃப் வாட்டர் வரணும் வெயிட் பண்ணி கட்டி டைட்டாக பிழிஞ்சிக்க, அது மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. அதுதான் பன்னீர். அந்த பன்னீரை பேஸ் பண்ணி வெஜிடபிள் சாரி இந்த மாதிரி சைட் டிஷ்ஷஸ் நிறையா பண்ணலாம். நான் சொன்னேன், ஒன்று வந்து இந்த பன்னீர் மசாலா பண்ணுறோம், பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலாம், பன்னீர் புஜ்ஜியான்னு பண்ணலாம், அதாவது ஆலு பன்னீர்னு பண்ணலாம், பன்னீர் சாகுவாலான்னு பண்ணலாம். நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. பன்னீரில் வந்து ரசகுல்லா பண்ணலாம், சூப்பரா பண்ணலாம், அதே மாதிரி ரசமலாய் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெஷ் பன்னீர் எடுத்துக்கிறீங்க, அதாவது சூடாகவே அந்த பன்னீர் இருக்குது, மேலே வெயிட் வச்சுட்டிங்க, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பூரி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசையணும். பிசைஞ்சாச்சுன்னா உங்களுக்கு நல்லா உருண்டையாக கிடைக்கும். பால் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க, அதாவது சிம்மில் வச்சுக்கோங்க, சர்க்கரை போட்டுக்கோங்க, வாசனைக்கு குங்குமப்பூ போட்டுக்கலாம், தேவைப்பட்டால் ஏலக்காய் குங்குமப்பூ இல்லைன்னா ஏலக்காய் அப்படி போட்டுக்கலாம்.
பால் கொதிச்சுட்டே இருக்குது. இந்த பன்னீர் நல்லா தேய்ச்சிட்டோம். தேய்ச்சிட்டு ஒரு உருண்டை பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன உருண்டையை எடுத்து மசாலோட மாதிரி தட்டிடுங்க. மசாலோட மாதிரி தட்டி இந்த பாலில் போட்டுருணும். ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிச்சுட்டு இருக்கோம். ஒரு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அந்த ரசமலை வந்து, அதாவது அந்த பன்னீர் வந்து அந்த ஃபுல்லாக அந்த பாலை இழுத்துக்கும். சாப்பிடும்போது கொஞ்சம் ரப்பரியாக இருக்கும். அட் சேம் டைம் அந்த குங்குமப்பூ வாசனை, அந்த சர்க்கரை ப்ளஸ் அந்த பாலோடு சாப்பிடும்போது ரசமலை கலகலாகும். இதை வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். இப்போது இதில் இஞ்சி பூண்டு அரைவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிங்க. நல்லா வதக்கட்டும். அதாவது இது ரெண்டும் நல்லா மர்ஜ் ஆகணும். ரசகுல்லா அதே மாதிரி பன்னீரை டைட்டாக கட்டிட்டு நல்லா உருண்டை பிடிச்சிக்கணும். தேய்ச்சிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன உருண்டையை, அதாவது நம்ம குலோப் ஜாமுன் பிடிக்கிற மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். இது பால் இல்லை, சர்க்கரை தண்ணி. ஒரு அழகு சர்க்கரையை போட்டிங்க அப்படின்னா மூணு அழகு தண்ணி விட்டுருங்க. கொதிக்கட்டும், நல்லா கொதிச்சிட்டே இருக்கணும். அதை கொதிக்கும்போது என்ன பண்ணுறீங்க, இந்த ஒட்டு வச்சுருக்க பன்னீர்த்துக்கு அந்த சர்க்கரை சிறப்பில் போட்டுடணும். சர்க்கரை சிறப்பு திருக்க, சர்க்கரை சிறப்பு திக்காச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட அந்த உருண்டை ஃபுல்லாக மேலே மிதக்கும், அதாவது டபுள் சைஸ் ஆகிடும். அந்த ஒரு பீஸ் எடுத்து அப்படி புழிஞ்சோம்னா அந்த சக்கரை தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துடும். அப்படின்னா ஆயிடுச்சு, உள்ளே உறிஞ்சிக்கிச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் அது உள்ள வெயிட் பண்ணணும், மேலே மிதக்கிற உள்ள வெயிட் பண்ணணும். சிம்மில் வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த திக்காக வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கு சிறப்பு பாகம்லாம் தேவையில்லை. தண்ணியாக இருக்கணும். இந்த அதாவது இந்த பன்னீர் பால்ஸ் வந்து அது சர்க்கரையை உறிஞ்சிடும். கடைசியில் சாப்பிடும்போது அந்த தண்ணி எடுத்து சாப்பிடும்போது ரசகுல்லா சூப்பராக இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு டெசர்ட் ரசகுல்லா. ஸோ பன்னீர் செய்கிறதும் ஈஸி, இந்த மாதிரி பெங்காலி ஸ்வீட் செய்கிறதும் ரொம்ப ஈஸி. நிறைய சம்சம்லாம் நிறையா அந்த பன்னீர் வச்சு செய்கிறாங்க. உள்ளே வந்து இந்த கோயா வச்சு செய்வாங்க. சம் நம்ம சப்போஸ் அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லைன்னா கூட நான் சொன்ன மாதிரி ரசமலாயோ இல்லை ரசகுல்லாவோ செய்யும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வெங்காயத்தை களி நல்லா வதங்கிடுச்சு. இதில் மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன் இந்த தொக்கை சாத்தில் போடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ பன்னீர் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீர் நல்லா கொஞ்சம் ஊறட்டும். ஊற ஊரில் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயாடி வழங்கும் சுய சுயநிகழ்ச்சிக்கு. இந்த பன்னீர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி இலை மேலே போட்டுக்கிறேன், கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சப்பாத்தி சுட்டுக்கோங்க. தொட்டு தொட்டு சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். இந்த பன்னீர் பாருங்கள், மெல்ட் ஆகுது பாருங்கள். ஸோ இதோட சப்பாத்தி, பரோட்டா, நான் ரொட்டி, அதே மாதிரி சாதத்தில் போட்டு பசி சாப்பிட்றதுக்கு புலவோட, நான் சொன்ன வெண்பொங்கலோட சாப்பிடும்போது உங்களுக்கு கலகலாக இருக்கும். ஸோ ஒரு வாட்டி இந்த பன்னீர் மசாலா செய்கிற எப்படி பார்த்துருவோம். என்ன ஊற்றணும்? பட்டை, பிரிஞ்சி இலை, அனாசிப்பூ, சோம்பு தாளிச்சோம், வெங்காயத்தை முக்கால் பாகத்துக்கு மேலே வதக்கிட்டோம், இஞ்சி பூண்டு போட்டோம், தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டோம். அதுக்கப்புறம் பன்னீரை போட்டோம். பன்னீர் போட்டு இறக்கும்போது கொஞ்சம் மிளகுத்தூள், கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாச்சுன்னா சப்பாத்தியோடு சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணோம், சப்பாத்தி கொஞ்சம் அதாவது ரெண்டு லேயராக வர மாதிரி சுட்டுட்டு ஒரு லேயர் மேலே எடுத்துகிட்டு உள்ளே வந்து சப் பண்ணிடணுங்க. அப்படி அப்படி பைட் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஒரு காட்டி ரோல் இதை வச்சு பண்ணிங்க அப்படின்னா
கலகலாக இருக்கும். ஸோ சூப்பரான வாழைக்காய் பொடி மாஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்துருவோம். கடுகு சீரகத்தை தாளிக்கிறோம், வெங்காயத்தை வதக்கணும், இஞ்சி போட்டு போட்டு வதக்கிட்டோம். நல்லா வதங்கின பிறகு வாழைக்காய் போட்டு வதக்கிட்டோம், உப்பு போட்டோம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வாழைக்காய் வேக வச்சிட்டோம். வாழைக்காய் முக்காபாக வெந்தபோது மிளகு தூளும் தனியாக தூளும் போட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு கப்பு 100 ml தேங்காய் பால் விட்டு நல்லா கொதியாமல் நல்லா வே அது தேங்காய் பாலே நல்லா வாழைக்காய் வேகுது, ட்ரை ஆகிடுச்சு. வெஜ்ஜி சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். நான் சொன்னேன் உங்களுக்கு காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூளும் இல்லை பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது மிளகா கிள்ளி போட்ட சாம்பாரோட சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். நான் சொன்ன கீரை சாதத்தோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டிஷ், அதாவது வாழைக்காய் பொடி மாசம் பன்னீர் மசாலாவும் நம்ம ரெண்டு டிஷ்னு செஞ்சோம். இந்த ரெண்டு டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் தான் எங்களுக்கு விடைபெறுவது. தாமோதரன் நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.